செக்ரட்டரி ஆகப்பட்டவர் யார்? எல்லாம் இந்த கவர்மெண்ட்னுடைய அடியாளன்னு தான் சொல்லுவேன். நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் அடியாள் தான். அவர்களை வைத்து கொண்டு உடனே சிபிசியில் அவரை பற்றி என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க போலீஸில், போலீஸ்காரன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான், உடனே என்ன இன்னும் அதே ஒரு அக்யூஸ்ட் ஆகப்பட்டவன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான், நீ காசு வாங்கிட்ட அதனால சொல்லி ஒரு குற்றவாளியாகப்பட்டவன் அவன் போய் நான் கோர்ட்லேயோ அல்லது பெரிய அதிகாரிகிட்ட சொல்லி நீங்கள் அதை இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா இது எப்படி ஒரு குற்றத்தை ஒழிக்க முடியும்? குற்றவாளிகளுக்கு சாதகமாக புரியலைங்களா? ஒரு எஃப்ஐஆர் போட்டார், நேம்டு எஃப்ஐஆர், நேம்டு அக்யூஸ்டில் வந்து அன்னோன் அஃபீஷியல்ஸ்னு போட மாட்டல, அஸ்தானா அப்படின்னே போட்டார், டெப்டி சூப்பரண்டா போலீஸ் இன்னும் அவனுடைய அசிஸ்டண்ட் அப்படி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணது இவர்களுக்கு பயமாகி விட்டது. உடனே இந்த ஆஃபீஸரை விட்டு இதை போல் சிவிஎஸ்சியில் இது பண்ணியிருக்காங்க. காரணம் இதனுடைய உள்நோக்கு ஏன் இவ்வளோ தீவிரமாக இந்த கவர்மெண்ட் ஆகப்பட்டது எமர்ஜென்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சியை பற்றி இந்த பிஜேபி எப்படி விவரிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை விட அத்வானி ஆகப்பட்டவர் இந்த கவர்மெண்ட்டை வந்த உடனே சொல்லிட்டாரு இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி இருக்குதுன்னு. யார்? பிஜேபியில் உள்ள பெரும் தலைவர். இப்பொழுது என்ன வேணாலும் பேசலாம், அடுத்தாலும் அவங்க போல அவங்க ரூலிங் பார்ட்டில் வந்தோன்னா அவங்க இப்படி பண்ணுறாங்களான்னு ஒருத்தர் தவறு செய்வதை மாற்றிக்கொண்டு நம்ம பொலிட்டிஷியன்ஸ் மாறணும். இதுதான் என்னுடைய ஆசை. இப்போ ஒருத்தன் தவறு செய்து ஒரு ஆட்சியில் இருக்கிறான்னா இவங்க வந்தால் அந்த தவறைகளை நிவர்த்தி செய்து மக்களை நோக்கி பாடுபடணும். ரகோத்தமன் அவர்கள், சிபிஐ தாங்கள் இருக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு இருந்தது, இன்று எந்த அளவிற்கு மாறி போயிருக்கின்ற செய்தியை பதிவு செய்தார்கள். அடுத்ததாக அருமை சகோதரர் கோப்பனா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் சார்பாக பாஜக ஆட்சியில் சீரழியும் சிபிஐ என்கிற தலைப்பிலே சிறப்பான கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அருமை நண்பர் இரா மனோகர் அவர்களே, சிபிஐ இயக்குனர் என்பவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அதற்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் சமீப காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த சிங்கிள் டைரக்டிவ் என்று சொல்வார்கள், ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு மேலே இருக்கிறவர்களை யார் மீதாவது ஒரு அரசு அதிகாரி மீது வழக்கு போட வேண்டும் என்றால் அரசாங்கத்தினுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று இருந்தது. அதற்கு பிறகு வினித் நாராயணன் என்கிற வழக்கில் 1997 அந்த சிங்கிள் டைரக்டிவை அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி அந்த வழக்கிற்கு பிறகுதான் சிபிஐ மேலும் சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக அந்த சூப்பர் இன்டெண்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற சிபிஐயை மேற்பார்வையிடுவதற்காக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது. நல்ல நோக்கத்துக்காகத்தான் சிபிசி உருவாக்கப்பட்டது, அதாவது மத்திய கண்காணிப்பு ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த சிபிசியை வைத்து கொண்டு இன்றைக்கு மத்திய புலனாய்வுத்துறை இயக்குநராக இருந்த அலோக் வர்மாவை பழிவாங்குவதற்கான முயற்சியிலே சிபிசி ஈடுபட்டிருக்கிறது. மத்திய அரசின், நரேந்திர மோடி அரசின், பாஜக ஆட்சியினுடைய தூண்டுதல் காரணமாக இன்றைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் என்று சொல்லப்படுகிற மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகமும் சேர்ந்து கொண்டு சிபிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனும் சேர்ந்து கொண்டு அலோக் வர்மாவை பழிவாங்குவதற்காக அஸ்தானாவையும் சேர்த்து இருவரையும் விடுமுறையில் போகும்படி ஒரு இரவு நேரத்திலே ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதில் மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய சூழ்ச்சி இருப்பதை நாம் உணர வேண்டும். இதில் அருமை நண்பர் ரகோத்தமன் சொன்னபோது காரிலே வரும்போது கூட நிறைய சொன்னான், அதில் சொன்னதை பல விஷயங்கள் அவர் இங்கே சொல்லவில்லை. அலோக் வர்மா அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரி, 35 காலம் அந்த துறையிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஒரே ஒரு சிறு கரை கூட இல்லாமல் ஒரு நேர்மையான அதிகாரி என்று பெயர் பெற்றவர். அதே போல் அவர் வந்து 22 அந்த பணிக்கு வந்தவர், 35 காலமாக அதிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்பது மிக மிக சுத்தமாக இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி
அவரை வழிக்கு கொண்டு வருவதற்காக ஒரு ஸ்பெஷல் டைரக்டர் என்று ராகேஷ் அஸ்தானாவை அங்கே கொண்டு வருகிறார்கள். அந்த முயற்சியை அவர் எதிர்க்கிறார். எதிர்ப்பையும் மீறி அவர் நியமிக்கப்படுகிறார். அவர் யார் என்று சொன்னால், குஜராத் ஐபிஎஸ் கேடராக இருந்த ராகேஷ் அஸ்தானா அவர்கள் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திலே அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய அதிலே பணியாற்றியவர் தான் இந்த ராகேஷ் அஸ்தானா. ஆக ஏற்கனவே நரேந்திர மோடியினுடைய கடைக்கன் பார்வையிலே அவருடைய நட்புக்கு உட்பட்ட ராகேஷ் அஸ்தானா ஏற்கனவே அந்த அமித்ஷாவோடு நரேந்திர மோடியோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த ராகேஷ் அஸ்தானா அவர்களை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு அலோக் வர்மா என்கிற இயக்குநரையும் பழிவாங்குவதற்காக இரண்டு பேரையும் விடுமுறையில் போகச் சொன்னது மிகப்பெரிய அநீதி. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கிறது. நாளையோ அல்லது அந்த வழக்கு வருகிறது என்று நான் நினைக்கிறேன். அன்றைக்கு நிச்சயமாக நான் நினைக்கிறேன் மீண்டும் அலோக் வர்மா அவர்கள் மத்திய புலனாய்வுத்துறையின் இயக்குநராக நியமிக்கப்படுவாரேயானால் அதன் பிறகு மிகப்பெரிய விளைவுகள் இந்த நாட்டிலே ஏற்படும். ஏன் என்று சொன்னால், இதை ஏற்கனவே நண்பர் ரகுவத்தமன் சொன்ன மாதிரி ராகேஷ் அஸ்தானா மீது சிபிஐ மீது சிபிஐ விசாரணை, சிபிஐயினுடைய ஸ்பெஷல் இயக்குனர் மீது இயக்குனர் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடத்துகிறார் என்று சொன்னால், சிபிஐ வரலாற்றிலேயே இதுவரை இப்படி ஒரு வழக்கு எஃப்ஐஆர் போட்டதே கிடையாது. இந்த சிபிஐ என்பது சமீப காலமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருந்தாலும் நீண்ட காலமாக அதுக்கென்று ஒரு கட்டமைப்பு இருக்கிற காரணத்தினாலே இத்தகைய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிற இயக்குநரும் சிறப்பு இயக்குநரும் ஒரு ஊழல் வழக்கிலே சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதை எதிர்த்து போராடுகிற வலிமை நிச்சயமாக அந்த மத்திய புலனாய்வுத்துறைக்கு இருக்கிறது. நீதிமன்றம் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற சூழலில் மத்திய புலனாய்வுத்துறை மீது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அநீதியை துடைத்தெறிகிற பணியை உச்சநீதிமன்றம் நிச்சயமாக செய்யும். சீரழிகின்ற சிபிஐயை காப்பாற்றுகின்ற ஒரு உன்னதமான பணியை காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூலமாக அதை நிலைநிறுத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கின்றார். இந்த முயற்சியும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விசுவரூபமாக எடுத்து ஆளுகின்ற மோடி அரசாங்கம் நிச்சயம் வீட்டுக்கு அனுப்பப்படும். வருகின்ற காலம் என்பது நம்முடைய காலம். நிச்சயம் நம்முடைய தலைமையில் இளந்தலைவர் ராகுல் காந்தியினுடைய தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி அமையும் என்பதை சொல்லி அருமையன் பீட்டர் போன்ஸ் அவர்களை இங்கு பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே சீரழியும் சிபிஐ என்கிற இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று அதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய நிறுவனர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை தம்பி இரா மனோகர் அவர்களே, இந்த இனிய கருத்தரங்களை கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமைக்குரிய தம்பி வாழப்பாடி ராமசுகந்தன் அவர்களே, இரண்டு பேர், அதாவது ஒன்று வந்து அலோக் வர்மா, அவர் சிபிஐயினுடைய டைரக்டர், இன்னொருத்தர் வந்து ராகேஷ் அஸ்தானா, அவர் வந்து ஸ்பெஷல் டைரக்டர். இந்த ஸ்பெஷல் டைரக்டரை வந்து இங்கே உட்கார வைப்பதற்காக ஏற்கனவே ஸ்பெஷல் டைரக்டராக வரக்கூடியவரை இரண்டு நாட்களுக்கு முன்பு வேண்டுமென்றே மாற்றி உள்துறையிலே கொண்டு போய் போடுகிறார் அரசாங்கம் செய்கிறது மோடி அரசாங்கம். ஏன்னா அந்த ராகேஷ் அஸ்தானாவை கொண்டு வந்து போடணும். ஏன்னா அந்த டைரக்டர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு. அந்த டைரக்டர் ரிட்டையர் ஆக போகின்ற போது அந்த இடத்துல டைரக்டர் இன்சார்ஜ்னு ராகேஷ் அஸ்தானாவை போடுவதாக இருந்தால் ஏற்கனவே அங்கே இருக்கிற அந்த சீனியர் மோஸ்ட் அதிகாரி அகர்வால் நினைக்கிறேன் அவர் பேர், அவரை வந்து ரெண்டு நாட்களுக்கு முன்பு மாத்துகிறார் மோடியினுடைய அரசு மாத்துகிறது. ராகேஷ் அஸ்தானாவை கொண்டு வந்து அங்கே போட்டு அந்த சிபிஐ டைரக்டர் ஓய்வு பெற்ற உடனே மறுநாள் இவரை டைரக்டர் இன்சார்ஜ்னு போடுறாங்க. அப்பொழுதுதான் உச்ச நீதிமன்றத்திற்கு வந்து வழக்கு போகிறது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போய் இவருடைய பூர்வோத்தரத்தெல்லாம் சொல்றாங்க, இவர் வந்து இந்த இடத்துல ஸ்டெர்லிங் பயோடெக் என்று ஒரு பெரிய கம்பெனி, அந்த ஸ்டெர்லிங் பயோடெக் என்கிற கம்பெனியில் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது,
இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்கின்ற போது அங்கே வந்து வாகனங்களை கைப்பற்றுகிறார்கள். அந்த ஆவணங்களில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த செர்லிங் பயோடெக் கம்பெனியில் இருந்து அவர் 2.5 கோடி ரூபாய் பணம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செர்லிங் பயோடெக்கில் வருமான வரித்துறை கைப்பற்றிய ஆவணத்தில் இருக்கிறது. ராகேஷ் அஸ்தானா 2.75 கோடி என்று எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஸ்டெர்லிங் பயோடெக்கில் இந்த ராகேஷ் அஸ்தானாவுடைய மகளோ மகனோ அங்கே வேலை செய்கிறார்கள். அவங்களை வந்து கன்சல்டன்ட் போட்டு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கிறார்கள். இவர் மகளுக்கு கல்யாணம் நடக்கிறது. இவர் மகளுக்கு கல்யாணம் கொடுப்பதற்கு ஒரு பெரிய 7-ஸ்டார் ஹோட்டலில் விருந்து கொடுக்கிறார்கள். அந்த விருந்து வந்து இலவசமாக அந்த 7-ஸ்டார் ஹோட்டல் கொடுக்கிறதாக இவர் சொல்கிறார். இதையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரகோத்தமன் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டார். இதே ரகோத்தமன் வந்து இங்கே எஸ்பியா இருக்கின்ற போது நான் காஃபி வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டேன், குடிக்க கூடாது. ஏன்னா வந்து நாம் சில நிறுவனங்களை வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் டிஸ்டன்ஸ்னு வச்சிருக்கிறோம். நேற்று அங்கே போன தடவை நம்ம தம்பி மனோ வந்து நம்ம சந்துருவை கூப்பிட்டு வந்திருந்தார். நீதியரசர் சந்துருவார், நீதியரசர் சந்துருவும் நானும் லா காலேஜ் படிக்கட்டில் உட்காந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்போம். அவர் எஸ்எஃப்ஐயில் இருந்தார், நான் மாணவர் காங்கிரஸில் இருந்தேன். ரெண்டு பேரும் நிறைய சண்டைகள் வந்திருக்கிறது போட்டிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். அவர் நீதியரசர் ஆகிவிட்டார். என்னுடைய நண்பர் இருக்கிறதுக்காக வேண்டி மறுநாள் அவர் என் கூட வந்து ரோட்ல வந்து நாங்கள் தோளில் கையை போட்டு நடந்தாருன்னா அந்த ஒரு நீதியரசரை யார் மதிப்பார்? ஆகவே ஒவ்வொரு பதவிக்கும் சில கட்டுப்பாடுகள், சில மரபுகள் இருக்கிறது. இந்த ராகேஷ் அஸ்தானா அதை எதையும் பின்பற்றவில்லை என்பது மிக தெளிவாக தெரிந்தது. இவர் உள்நாட்டினுடைய புலன் விசாரணைக்கு எப்படி சிபிஐயோ, அதை போல வெளிநாட்டில் உள்ள விசாரிப்பதற்கு ரா என்ற ஒரு அமைப்பு, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், அதுல இருக்கிற செகண்ட் டாப் ஆபீசர் அவரும் இவரும் சேர்ந்து அந்த குறைசிட்ட பேரம் பேசி உன்னை வழக்கில் இருந்து விடுவிப்பதற்காக எங்களுக்கு இவ்வளவு பணம் என்று கேட்டு அதை முழுவதும் அலோக் குர்மா வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட்டா டேப் பண்றாங்க. ஃபோன் கான்வர்சேஷனை டேப் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் கால்ஸை டேப் பண்ணுறாங்க, பணம் வந்த ட்ரைல் மணி ட்ரைல டேப் பண்ணுறாங்க. அவன் முதல்ல 25 லட்ச ரூபா அனுப்புகிறான், அதற்கு பிறகு 1.75 கோடி ரூபாயை கொண்டு வான் இவங்க சொல்கிறாங்க. அவன் ஏர்போர்ட்லேருந்து நேராக துபாயிலிருந்து கிளம்பி 1.75 கோடியோட வாரான். அந்த 1.75 கோடி ரூபாயை கொடுக்கும் போது பிடிபடுகிறான், அதான் முக்கியம். அவன் பிடிபடும் போது வாக்குப்பூர்வம் கொடுக்குறான் மேஜிஸ்ட்ரேட்டை, இதை வந்து ராகேஷ் அஸ்தானாவுக்கு கொடுப்பதற்காக நான் கொண்டு வந்தேன்னு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகும் கூட இன்னைக்கு வந்து விஜிலன்ஸ் கமிஷன் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்கள் சொன்னார்களோ ஒரு நேர்மையான அதிகாரி அலோக் வர்மா அவரையும் சேர்த்து பதவி நீக்கம் செய்திருப்பது என்பது இந்தியா எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ளே போகிறது என்பதை நமக்கு உணர்த்த வேண்டும். சிபிஐ மட்டுமல்ல, நண்பர் கோபன் அவர்கள் சுட்டு சென்றார். இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் தேர்தல் ஆணையத்துடைய தலைமை ஆணையர் எப்படி தேர்தலை அறிவிக்கிறார்னு பாருங்கள். பிரதமர் வந்து பேசி முடித்து சில சரியான அறிவிப்புகளை வெளியிட போகிறார் என்று சொன்னால் 10 மணிக்கு அறிவிக்க வேண்டிய தேர்தல் ஆணையர் அந்த அறிவிப்பை மாலை 5 மணிக்கு வைக்கிறார். ஒரே நாளில் வைக்க வேண்டிய 2 தேர்தலை, குஜராத் தேர்தலை மட்டும் அறிவிப்பை வந்து நிறுத்தி வைக்கிறார். இப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ரிசர்வ் பேங்கில் ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற ரிசர்வ் எடுத்து கவர்மெண்ட்டை கொடுன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு ரிசர்வ் பேங்க்லையும் கவர்மெண்ட் ரிசர்வ் இருக்குது, அது பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கிறது. அதுதான் அந்த வங்கியினுடைய முதலீடு, அதுதான் அந்நிய செலவாணியினுடைய சேமிப்புக்கு நம்மிடம் இருக்கிற ஆதாரம். அதை வந்து எங்களுக்கு கொடு என்று அரசாங்கம் கேட்கிறது. அவர் சொல்றாரு அதை கொடுத்துட்டா நான் எப்படியா ரிசர்வ் பேங்காக இருக்க முடியும்னு கேட்குறாரு. உடனே அவரை வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஜாக்ரான் மஞ்சி என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் நிறுவனத்தினுடைய ஒரு தலைவர் பேசுகிறார், உர்ஜித் பட்டேலை பார்த்து சொல்கிறார், நீ ஒன்று அரசாங்கம் சொல்வதை கேட்டு இருப்பதாக இருந்தால் இரு, இல்லை போ என்றால் போ என்று சொல்லி ஒரு சாதாரண கடைநிலை ஊழியரை விரட்டுவதை போல விரட்டுகிறார். இதையெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு பொறுத்து கொண்டிருக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஏனென்றால் இந்த ரிசர்வ் வங்கியை உருவாக்குவதற்கு, சிபிஐயை உருவாக்குவதற்கு, தேர்தல் ஆணையத்தை உருவாக்குவதற்கு, உச்சநீதிமன்றத்தை உருவாக்குவதற்கு, பாராளுமன்றத்தை உருவாக்குவதற்கு தியாகம் செய்தவர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸ்காரர்கள் என்கிற நாம் தான். வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த
அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.